வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தமிழ் மக்களே, வெல்கம் டு அவர் F1 தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல நடந்த மெயின் ரேஸோட ஹைலைட்ஸ் தான் கைஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரேஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 72 லேப்ஸ் நடந்தது கைஸ். நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு இது ஹோம் கிராண்ட் பிரிக்ஸா இருந்தது. அவர் கண்ட்ரில நடந்த முதல் ரேஸா இருந்தது கைஸ். கிட்டத்தட்ட 1985 அப்புறம் ஃபார்முலா 1 வந்து டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல மறுபடியும் நடத்துறாங்க கைஸ். அதனால பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1க்கு ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வந்திருந்தாங்க இந்த டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல. அதுவும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா வந்திருந்தாங்க கைஸ். நம்ம முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருந்தோம், குவாலிஃபையிங் FP1 FP2 வீடியோஸ்லயே சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு மேக்ஸ் ஸ்டப்பன் ஃபேன்ஸ் வந்து வெறித்தனமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. அதே மாதிரியே இந்த ரேஸ் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடியே பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். யூஸ்வலாவே நம்ம மேக்ஸ் ஸ்டப்பன் ஃபேன்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் ஃபிளார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆரஞ்சு கலர்ல புகை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ட்ராக்ல. ஆனா இதுக்கு முன்னாடி ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. ஆனா இங்க ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புகையா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இதனால எனக்கு தெரிஞ்சு மத்த டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிரஷர் ஆயிருக்கும், ஈவன் மேக்ஸ் ஸ்டப்பனுக்கே பிரஷர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அவர் வந்து அவங்க மக்கள் முன்னாடி வந்து ஜெயிச்சாகணுன்ற ஒரு பிரஷர் இருந்திருக்கும் எல்லா டிரைவர்ஸும். அதை தாண்டி எல்லா டிரைவர்ஸும் எப்படி ஓட்ட போறாங்கன்றதுல நம்மளும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் கைஸ். அந்த வகையில ரேஸ் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. அவரு ஃபர்ஸ்ட் லேப்லயே வந்து லீட் எடுத்துட்டாரு கைஸ். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம சாம்பியன்ஷிப் கண்டெண்டரான லூயிஸ் ஹாமில்டன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேப்லயே அவருக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல கைஸ். அதனால லீட வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் விட்டு கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட மூணாவது ரவுண்ட் கார்னர்ல போயிட்டு இருந்தப்ப ஃபர்ஸ்ட் லேப்லயே மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் லூயிஸ் ஹாமில்டனுக்கும் பயங்கரமான ஒரு கேப் வந்துருச்சு கைஸ். அங்கிருந்த டச் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க இந்த ஒரு பேட்டில. நம்ம லூயிஸ் ஹாமில்டன் ரொம்ப ட்ரை பண்ணாரு கைஸ் எப்படியாவது ஓவர் டேக் பண்ணலான்னு, இருந்தாலும் அவரால் முடியல கைஸ். அதே மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் லேப்ல மற்ற டிரைவர்ஸ் எல்லாம் பேக் மார்க்கர்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஷு மார்க்கரும் நிக்கிதா மேசபின்னும் அவங்க ரெண்டு பேத்துல யார் ஃபர்ஸ்ட் போறதுன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க கைஸ். குவாலிஃபையிங்லயே அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை இந்த மெயின் ரேஸ்லயும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தொடர்ந்தது கைஸ். மற்றபடி ஃபர்ஸ்ட் லேப்ல எந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்டும் நடக்கல கைஸ். அது மட்டும் இல்லாம இந்த டச் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஃபார்முலா 1-2 ரேசஸ்ல வந்து பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்து நார்மலா ஒரு ரேஸ் பாக்கிறதுக்கே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது கைஸ். இந்த ரேஸே மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. சொல்ல போனா கொஞ்சம் லைட்டா போர் அடிச்சதுன்னே சொல்லலாம் கைஸ் இந்த ரேஸ். நீங்க ஒருவேளை மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட வெறித்தனமான ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கைஸ். ஏன்னா ரெண்டு மெர்சிடிஸும் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு செம ஃபைட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து சீரி பாஞ்சுக்கிட்டு இருந்தாரு கைஸ். கிட்டத்தட்ட ரேஸ்ல வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருந்தாரு இந்த ரேஸ்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஹைபிரிடரால எனக்கு தெரிஞ்சு மெர்சிடிஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைஸா ஒரு டீம் கிட்ட தோத்து போறது இந்த ரேஸ்ல தான் கைஸ். ஏன்னா இந்த ரேஸ்ல மெர்சிடிஸ் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணாலும் ரெட்புல் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி இந்த ரேஸ் ஜெயிச்சிருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு இந்த ரேஸ்ல சர்ஜியோ பெரஸும் வந்து சப்போர்ட்டுக்கு இல்ல ஃப்ரண்ட்ல ஃபைட் பண்றதுக்கு. ஏன்னா சர்ஜியோ பெரஸ்க்கு வந்து பெனால்டி கிரிட் பெனால்டி கொடுத்து பிட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு கைஸ் இந்த ரேஸ். இருந்தாலும் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து பயங்கரமான ஃபைட் பண்ணிருக்காரு கைஸ். அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் 3க்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம கேஸ்லி அப்புறம் ரெண்டு ஃபெராரிஸுமே பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க கைஸ். இருந்தாலும் நம்ம கேஸ்லி வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கைஸ். ஒரு ரேஸை வந்து எப்படி ஓட்டணும் மிட்ஃபீல்டு டீம்ல இருந்துன்றத நம்ம கேஸ்லி வந்து ஒவ்வொரு டைமுமே ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு கைஸ். ஃபர்ஸ்ட் லேப்ல இருந்து கடைசி லேப் வரைக்கும் செம கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 4th பிளேஸ் வந்தார் இந்த ரேஸ்ல. ஆனா இந்த ரேஸோட ஸ்டார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது கைஸ். ஆனா நம்ம டிரைவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சுதாரிப்பா இருந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து தடுத்துருக்காங்க. நம்ம பெர்னாண்டோ அலோன்சோ வந்து ஆண்டோனியோ ஜோவனாச்சி மேல இடிச்சிருப்பாரு, வில்லியம்ஸ் டீம் மேலையும் இடிச்சிருப்பாரு கைஸ், ஜார்ஜ் ரசல் மேல. இத்தனை ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்க வேண்டியது நம்ம ஹங்கேரி பெல்ஜியம் ஜிபி மாதிரி. ஆனா இந்த தடவை நம்ம டிரைவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அவாரோட இருந்து இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தடுத்துருக்காங்க கைஸ். சோ ரேஸ் ஸ்டார்ட்ல இருந்தே நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் கைஸ் ரேஸ் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வர்சஸ் லூயிஸ் ஹாமில்டன் ஃபைட்ல யாரு முதல்ல பிட் பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்த டைம்ல லேப் 21 முடியிறப்ப நம்ம லூயிஸ் ஹாமில்டன் தான் கைஸ் இவங்க ரெண்டு பேத்துல ஃபர்ஸ்ட் பிட் பண்ணி மீடியம் கம்போன் டயர்ஸ்க்கு மாறினாரு. இதுக்கு அடுத்த லேப்பே நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவரோட சாஃப்ட் கம்போன் டயர்ஸா மாத்திட்டு ஹார்ட் கம்போன் டயர்ஸ்க்கு மாறினாரு கைஸ். இந்த இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜில நம்ம மெர்சிடிஸ் தோத்து போனாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க கீழே போஸ்ட் பண்ணுங்க. நீங்க மெயின் ரேஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னு. ஏன்னா இந்த இடத்துல வந்து லூயிஸ் ஹாமில்டன் 2 பிட் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி போனாங்க, நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 1 பிட் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜி போனாங்க கைஸ். அது மட்டும் இல்லாம இந்த பிட் ஸ்டாப் டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோடது ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது கைஸ். அதுவே நீங்க லூயிஸ் ஹாமில்டன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6 செகண்ட்ஸ் ஆயிருந்தது பிட் ஸ்டாப் டைமிங். அதுவே நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 2.7 seconds தான் கைஸ் இருந்தது. இந்த இடத்துலயே நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் லீட் பண்ணிட்டு தான் கைஸ் இருந்தாரு. ஆனா இந்த பிட் ஸ்டாப் கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம வால்டேரி போட்டாஸ் வந்து பிட் பண்ணல கைஸ். மெர்சிடிஸ் வந்து அவரை சிங்கிள் பிட் ஸ்டாப் ஸ்ட்ராட்டஜில வைப்பாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா வால்டேரி போட்டாஸ் வச்சு வெர்ஸ்டாப்பனை கண்டெயின் பண்ணணும்னு தாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. இந்த மாதிரி கண்டெயின் பண்றப்ப லூவிஸ் ஹாமில்டனுக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் இருக்க கேப் வந்து குறைய ஆரம்பிச்சது கைஸ். லேப் 30ல நம்ம வெர்ஸ்டாப்பன் மறுபடியும் வால்டேரி போட்டாஸ் ஓவர் டேக் பண்ணாரு. பின்னாடியே லூவிஸ் ஹாமில்டனும் வால்டேரி போட்டாஸ் ஓவர் டேக் பண்ணாங்க கைஸ். ஆனா இந்த டைம்ல வந்து நம்ம மெர்சிடிஸோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வந்து சக்சஸ் ஆனிச்சு. நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் ஹாமில்டனுக்கும் இந்த கேப் வந்து நல்லா குறைஞ்சது கைஸ். ஆனா இந்த ரேஸ் முழுக்கவே நம்ம ஹாமில்டனோட டயர் மேனேஜ்மெண்ட்ல வந்து பிரச்சனை இருந்தது. அவர் கிட்டத்தட்ட ரேடியோல வந்து என்னால இந்த டயர்ஸ் வச்சு பேர் பண்ண முடியல, ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு கைஸ். அதே மாதிரியே மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து அவர்கிட்ட இருந்து டைம்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த இடத்துல நம்ம மெர்சிடிஸ் டீம் அவங்களோட ரெண்டு காரை வச்சு ரெட்புலோட ஒரு காரை தோக்கடிக்க பார்த்தாங்க கைஸ். இருந்தாலும் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஒத்தையால நின்னு அந்த மெர்சிடிஸ் டீமை க்ளோஸ் பண்ணிருக்காரு. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ணிட்டாரு கைஸ். இவர் இந்த ரெண்டு மெர்சிடிஸையும் லீட் பண்ணி போய்கிட்டு இருந்தப்ப அங்க இருந்த ஃபேன்ஸ் வந்து அப்சல்யூட்டா என்ஜாய் பண்ணாங்க கைஸ். நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆனா எப்படி இருக்குமோ ரெஸ்பான்ஸ், அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க கைஸ் அந்த ஊர்ல எல்லாம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ். நம்ம ஊர்லயும் அது மாதிரி கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. ஆனா இந்த லேப் 31ல நம்ம மெர்சிடிஸ் டீம் எப்பயும் போல யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்துட்டாங்க கைஸ். வால்டேரி போட்டாஸ வந்து லூவிஸ் ஹாமில்டன் ஓவர் டேக் பண்ண விட்டுட்டாங்க. இது எப்பயும் போல நடக்கிறது தான் கைஸ். நம்ம லூவிஸ் ஹாமில்டனுக்கு ஒன் ஹேண்டட் சைடா மெர்சிடிஸ் இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்து. இருந்தாலும் நெக்ஸ்ட் சீசன்ல வால்டேரி போட்டாஸ் வந்து மெர்சிடிஸ் டீம்ல கண்டினியூ ஆவாரான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இவ்வளவு பெரிய நல்ல ஒரு மனுஷனை போயிட்டு நெக்ஸ்ட் டீம்ல வேற டீம்ல மாத்துறது கொஞ்சம் கஷ்டமான டிசிஷன் தான். இப்போதைக்கு ஜார்ஜ் ரசல் ஃப்ரம் வில்லியம்ஸ் டீம் வந்து மெர்சிடிஸ்க்கு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். அவர் வந்துட்டா நம்ம வால்டேரி போட்டாஸ் மாதிரி இந்த மாதிரி ஓவர் டேக் பண்றதுக்கு விடுவாரா லூயிஸ் ஹாமில்டனான்றது டவுட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். இந்த இன்சிடென்ட் எல்லாம் போயிட்டு இருக்கப்ப நம்ம செபாஸ்டியன் வெட்டில் வந்து ரேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டைம்லயே வந்து ஸ்பின் ஆயிட்டாரு கைஸ். அதுக்கப்புறம் அவரு ஒரு 2-3 பொசிஷன்ஸ் வந்து லூஸ் பண்ணாரு. இது வந்து பெரிய ஒரு இன்சிடென்ட்டா கன்வெர்ட் ஆகல, ஏன்னா பின்னாடி வந்து வால்டேரி போட்டாஸ் அவரும் ரேஸ் பண்ணி வந்துகிட்டு இருந்தாரு. ஜஸ்ட் மிஸ்ல வந்து வால்டேரி போட்டாஸ் வந்து அவரோட காரை சேவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு கைஸ். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம சர்ஜியோ பெரஸ் ஃப்ரம் ரெட்புல் டீம் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் கைஸ். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த ரேஸை வந்து அவரு பிட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு. அந்த வகையில 20th பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 10 பிளேசஸ் வந்து கெயின் பண்ணிட்டாரு கைஸ் இந்த லேப் 30-40 கிட்ட வரப்ப. அப்படி பார்க்க போனா இவரு 10th பிளேஸ் கிட்ட வந்தப்ப நம்ம டேனியல் ரிக்கார்டியோன்ற ஒரு பெரிய சேலஞ்ச் இவர் முன்னாடி இருந்தது. நம்ம டேனியல் ரிக்கார்டியோ கிட்ட டீம் ரேடியோல கூட சொன்னாங்க சர்ஜியோ பெரஸை வந்து கண்டெயின் பண்ணுங்கன்னு. ஏன் இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து லாண்டோ நோரிஸ் போயிட்டு இருந்தார் கைஸ். இப்போதைக்கு லைவ் டிரைவர் சாம்பியன்ஷிப்ல வந்து லாண்டோ நோரிஸ்க்கும் சர்ஜியோ பெரஸ்க்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு 4th பிளேஸ்க்கு. அதனால வந்து நம்ம சர்ஜியோ பெரஸ் இப்போதைக்கு கண்டெயின் பண்ணுங்க, லாண்டோ நோரிஸ் கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு மெக்லரன் டீம்ல இருந்து சொன்னாங்க கைஸ். சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே நம்ம சர்ஜியோ பெரஸ் வந்து அவங்கள ஓவர் டேக் பண்ணாரு கைஸ். ஓவர் டேக் பண்ணிட்டு அடுத்து யாரா வாங்கடான்ற மாதிரி வேகமா போயிட்டு இருந்தாரு கைஸ். கிட்டத்தட்ட ரேடியோல யாரா நெக்ஸ்ட் வரீங்க வாங்கடானே சொல்லிட்டாரு கைஸ். ஆனா இவருக்கு முன்னாடி அடுத்து இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம லாண்டோ நோரிஸ் இருந்தாரு. ரேஸ் முடிகிற டைம்ல சர்ஜியோ பெரஸ் அவர்கிட்ட ஒரு மூவ ட்ரை பண்ணாரு கைஸ் ஓவர் டேக் பண்ணதுக்கு. அந்த வகையில வந்து ஒரு டர்ன்ல ஓவர் டேக் பண்ற டைம்ல நம்ம சர்ஜியோ பெரஸ் லாண்டோ நோரிஸ் வந்து ட்ராக்கை விட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணாரு. கிட்டத்தட்ட காண்டாக்ட் ஆயிடுச்சு, 2 தடவை காண்டாக்ட் ஆயிடுச்சு கைஸ். இது வந்து சர்ஜியோ பெரஸ் வந்து தட் வாஸ் நாட் வெரி ஃபேர்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு எந்த பெனால்ட்டியும் கொடுத்த மாதிரி தெரியல கைஸ். இதுல எதுவும் அப்டேட் இல்ல, அப்டேட் இருந்தா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல சொல்றேன். ஏன்னா நம்ம லாண்டோ நோரிஸ் தான் இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ண மாதிரி இருந்தது. இருந்தாலும் நம்ம சர்ஜியோ பெரஸ் வந்து அவரை ஓவர் டேக் பண்ணி முடிச்சிட்டாரு கைஸ். சோ இப்போ நம்ம டாப் 3 பிளேசஸ் கிட்ட மறுபடியும் போயிடலாம் கைஸ். வெர்ஸ்டாப்பன் வர்சஸ் ஹாமில்டன் அண்ட் போட்டாஸ், இவங்க மூணு பேரும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வெர்ஸ்டாப்பன் ஹாமில்டனுக்கு ஃபைட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 seconds குள்ளாரியே தான் கைஸ் இருந்தது. லேப் 70ல நம்ம போட்டாஸை வச்சு அந்த ஃபாஸ்டஸ்ட் லேப் டைமிங்கை வந்து மெர்சிடிஸ் டீம் எடுக்கலான்னு பார்த்தாங்க. அந்த டைம்ல வந்து வால்டேரி போட்டாஸை பிட் பண்ணி அவங்களுக்கு சாஃப்ட் டயர்ஸ் கொடுத்து அந்த ஃபாஸ்டஸ்ட் டைமிங்கை எடுக்கலான்ட்டு அவருக்கு டயர் மாற்றி விட்டாங்க கைஸ். அதே மாதிரியே போட்டாஸ் வந்து அவரோட செக்டர் 1 செக்டர் 2 ஃபாஸ்டஸ்ட் டைமிங் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. செக்டர் 3 அவரு டைமிங்கை செட் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப மெர்சிடிஸ் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கொடுத்தாங்க கைஸ். வால்டேரி போட்டாஸ் வந்து அவரோட லேப்பை அபார்ட் பண்ண சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வால்டேரி போட்டாஸ் ஸ்லோ பண்ணாலுமே அந்த லேப்ல வந்து அவரு ஃபாஸ்டஸ்ட் டைமிங் செட் பண்ணாரு கைஸ். அவருக்கு எக்ஸ்ட்ரா 1 point கிடைச்சது. இருந்தாலும் நம்ம லூவிஸ் ஹாமில்டன் வந்து எனக்கு தான் இப்போ அந்த 1 point தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் வந்து டயரை சேஞ்ச் பண்ணி கடைசியில் ரேஸ் முடிகிறப்ப ஃபாஸ்டஸ்ட் டைமிங் செட் பண்ணாரு கைஸ். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மெர்சிடிஸ் டீம் மேலே கொஞ்சம் வெறுப்பு வருது கைஸ். என்னதான் இருந்தாலும் டிரைவர் சாம்பியன்ஷிப்பில் லூவிஸ் ஹாமில்டனுக்கு அந்த 1 point கிடைக்கணும்னு இருந்தாலும் போட்டாஸ் மாதிரி ஒரு நல்ல பிளேயரை வந்து இந்த மாதிரி பண்றது மைண்ட் லெவலில் அவங்க கூட கேம் ஆடுறது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா 1 ஃபேனாக வந்து கண்டிப்பாக பிடிக்கல கைஸ். அது மட்டும் இல்லாமல் அவரை நெக்ஸ்ட் இயர் வந்து டீம் மாற்றினாங்கன்னா இந்த மாதிரி அவர் ஒரு நல்ல மனுஷனை போய் மாற்றுறது வந்து கண்டிப்பாக ஒரு தப்பான டிசிஷனாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போட்டாஸை வந்து டீம் மாற்றுறது நல்ல முடிவு தானா மெர்சிடிஸ் எடுத்து
பார்த்துருக்காதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அந்த வகையில் இந்த ரேஸில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ரிட்டையர் ஆனாங்க. நம்ம இக்கிசனோட நிக்கிதா மெசபின் ரெண்டு பேத்துக்குமே பவர் யூனிட் ஃபெயிலியர் இருந்தது கைஸ். அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த ரேஸ்லேருந்து ரிட்டையர் ஆனாங்க. மீதி எல்லாருமே ரேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க கைஸ். எந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்டுமே இல்லாமல் ரேஸ் நடந்தது. லாஸ்ட் டூ ரேஸஸாக ரொம்ப பெரிய இன்சிடென்ட்ஸ் இருந்தது, நார்மலான ஒரு ரேஸே நடக்கல கைஸ். அந்த வகையில் இந்த டச் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து ஒரு நல்ல கிராண்ட் பிரிக்ஸ் தான். இருந்தாலும் நம்ம குவாலிஃபையிங் ப்ரீ ப்ராக்டிஸ் செஷன் ஒன்ல வந்து சொல்லியிருந்தோம் எந்த மாதிரி ஓவர் டேக்கிங் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும்னு தெரியலன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு இந்த ரேஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கன்க்ளூஷன் இப்போதைக்கும் வர முடியல கைஸ். ஏன்னா ஹாமில்டன் வந்து டயர் ப்ராப்ளம்னால ஓவர் டேக் பண்ண முடியல. அப்படியே நீங்கள் அந்த அதர் ஹேண்ட் வந்து சர்ஜியோ பெரஸை பார்த்தீங்கன்னா 20th பிளேஸ்லேருந்து 9th பிளேஸ் வரைக்கும் ஓவர் டேக் பண்ணி வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ட்ராக்ல வந்து ஓவர் டேக்கிங் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ஜியோ பெரஸோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஃபார்முலா ஒன் ஃபேன்ஸ் எல்லாருமே டிரைவர் ஆஃப் த டேக்கு ஓட் போட்டிருந்தாங்க கைஸ். இந்த டிரைவர் ஆஃப் த டேனா என்னன்னா, ஃபார்முலா ஒன்ல ஒவ்வொரு ரேஸ் நடக்கிறப்பையும் எந்த டிரைவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஓட் பண்ணுவாங்க கைஸ் ஃபார்முலா ஒன்னோட அஃபிஷியல் வெப்சைட்ல. அந்த வெப்சைட்ல அதிகமாக ஓட்டு வாங்கி நேற்று சர்ஜியோ பெரஸ் தான் கைஸ் இந்த அவார்டை வாங்கினாரு. இப்போ இவரோட டீம்மேட்டான மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பெல்ஜியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து ரேஸை வின் பண்ணாரு. அந்த இடத்துல தான் நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பிறந்தாரு கைஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் டச் கிராண்ட் பிரிக்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. டச் கிராண்ட் பிரிக்ஸ் தான் அவரோட ஓன் கண்ட்ரி. அதனால நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு லாஸ்ட் டூ வீக்ஸா ஹாப்பி இன்சிடென்ட்ஸாவே நடந்துகிட்டு இருக்கு கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் வந்து இட்டாலி மோன்சா சர்க்கியூட்ல வந்து ரேஸ் நடக்க போது. இட்டாலி மோன்சால வந்து நம்ம லூயிஸ் ஹாமில்டன் தான் கிங் இப்போதைக்கு. அதனால பேட்டில் வந்து இன்னும் கண்டினியூ ஆக தான் கைஸ் போகுது. இப்போதைக்கு டிரைவர் சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா 3 points லீட்ல இருக்காரு நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். செகண்ட் பிளேஸ்ல நம்ம லூயிஸ் ஹாமில்டன் இருக்காரு கைஸ். ஆனா கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் தான் கைஸ் இப்போதைக்கு லீட்ல இருக்காங்க. அடுத்த ரேஸ்ல வந்து சர்ஜியோ பெரஸ் கண்டிப்பா மேல வந்தாகணும். ஏன்னா ரெட்புல் வந்து கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஷிப்ல லீட் எடுக்கணும்னா சர்ஜியோ பெரஸோட சப்போர்ட் இப்போதைக்கு தேவைப்படுது கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் இட்டாலி மோன்சால என்ன நடக்குதுன்னு கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இல்ல நம்ம ரிவ்யூஸ்ல ஏதாவது கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். அன்டில் தென் பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.